நமஸ்காரம். ஒரு குழந்தை, 6 மாசத்து குழந்தையோ 1 வருஷமோ 2 மூன்றோ, ஏதாவது கீழே விழுந்து விட்டால் வலிக்கும். ஆனால் இன்னது வலி இதனால் வலிக்கிறது என்று அதற்கு தெரியாது. வயிற்றில் அஜீர்ணம் இருக்கலாம், வயிற்று வலிக்கும். என்ன வலி, என்ன உடல் உறுப்பு, இது எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. தெரிந்ததெல்லாம் அழுகை. பசித்தாலும் அழுகை, சாப்பிட பிடிக்காவிட்டாலும் அழுகை, உடம்பு வலித்தாலும் அழுகை, தூக்கம் வந்தாலும் அழுகை. இப்படி அது ஒரே மொழி, ஒரே பாஷை தான் பேசிற்று. இது எதுவுமே தெரியாமல் 6 மாதம் 1 வயது குழந்தை இருக்கும். 2 வயசானால் ஓரளவு புரியும். கை காட்டி இத்தை கொடு அத்தை கொடு என்று சொல்ல வரும், அப்போதும் பேச வராது. பேச வரவில்லாமல், வர முடியாமல் அதற்கும் அழும். பின்னர் பேச்சு வரும். அதற்கப்புறம்தான் இதனால் வலிக்கிறது, பசிக்கிறது என்கிற வித்தியாசம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் 6 வயசு 7 வயசு ஆகும்போது எல்லாமே புரிகிறது. ஒரே மொழி அழுகை, பின்னர் செய்கை, பின்னர் மழலை பேச்சு, பின்னர் பேச்சு. இது இப்படியே வளர்ந்து 25 வயது ஆகிறது. அப்போது எல்லாமே தெரியும், எல்லாமே பேசுவோம், விதவிதமாக பேசுகிறோம். அப்போதும் வலி இருக்குமா இல்லையா? வயிற்று வலிக்கும். வலித்தால் அழுவோமா? மாட்டோம். வலிக்கிறது என்று சொல்லிவிட்டு மருந்து வாங்கி சாப்பிடுவோம். இல்லை என்றால் ஒருவேளை பட்டினி போட்டால் சரியாகும் என்று விடுவோம். இது நாம எடுக்கிற முடிவு. சிறு பிராயத்தே தாய் முடிவெடுத்தாள். இப்போது அந்த முடிவை நாம் தான் எடுக்க வேண்டும். அடியனுக்கு ஒரு சந்தேகம், வலித்தால் அழுவது என்றுதானே நாம் தொடங்கினோம். வயதானால் வலித்தால் அழக்கூடாது என்று மாறிவிட்டதே. பசித்தால் அழுவது என்றுதானே தொடங்கினோம். 25 வயசுக்கும் பசிக்குமே. அப்போது பசித்தால் அழக்கூடாது என்று மாறிவிட்டோம். இந்த மாறுதலை ஏற்படுத்தினது எது? ஏன் அழுதால் என்ன? பசித்தால் இப்போதும் அழுதால் என்ன? அது ஏனோ செய்வதில்லை. ஆன வயதுக்கு அழுவார்களா? கூடாது. ஏனெனில் அப்போது அதற்குரிய நடவடிக்கை நமக்கு எடுக்க தெரியாது. சின்ன குழந்தைக்கு அது இன்னொருத்தர் எடுத்தாக வேண்டும். அதனால் அழுது அந்த இன்னொருத்தரை ப்ராம்ப்ட் பண்ணோம், அவரை தூண்டினோம். இப்போது அந்த நடவடிக்கை நமக்கே எடுக்க தெரியுமே. அதனால் அழுகைங்கிற மொழி மூலம் இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நமக்கே தெரியும். நாமே நடவடிக்கை எடுத்து விடுகிறோம். இதெல்லாம் லௌகிகத்தில், உலக விஷயத்தில். இதே பக்தின்னு கொள்ளுவோம், அந்த சின்ன குழந்தையின் நிலையில் தானே வயசானாலும் இருக்கிறோம். ஆத்ம பரமாத்ம ஞானமோ பக்தியோ 50 வயசானாலும் குழந்தைங்கிற நிலைமையில் இருப்போம். அந்த நிலைமைக்கு வந்தாலே என்ன செய்ய வேண்டும்? நமக்காக நடவடிக்கை எடுக்க தெரியாது. ஏதோ அழுகை முதலானவற்றின் மூலம் இன்னொருத்தருக்கு தூண்டத்தான் முடியும். அதைத்தான் நம்முடைய பாகவதர்கள், அருகே இருக்கக்கூடியவர்கள், குரு ஆச்சாரியர்கள், இல்லை என்றால் பெருமானே, அவர்களிடத்திலேயே தான் அதை சொல்லுகிறோம். அது புலம்பலாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், பாட்டு மூலம் சொல்லலாம், ஆட்டத்தின் மூலம் சொல்லலாம், பஜனையின் மூலம் சொல்லலாம். இப்படி எத்தனையோ வழிகளின் மூலம் நம் நிலை என்னங்கிறதை சொல்லுகிறோம். இதை நம்ம சொல்ல வைப்பதற்கு நமக்கு தெரியாது என்பதற்காகத்தான்
ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாடல்களை எல்லாம் பாடி வைத்திருக்கிறார்கள். அதில் வெவ்வேறு விதமான நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் அந்த ஸ்தோத்திரங்கள் இருக்கும். அதன் பொருள் கூட நமக்கு தெரியாது. குழந்தைக்கு அழ தெரிந்ததை தவிர இந்த அழுகை பசிக்கா, வலிக்கா, எரிச்சலுக்கா, தூக்கத்துக்கா, அது அம்மா தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தெரியாது, ஏதோ பண்ணித்து சொல்லுகிறது. அதே போல இந்த ஸ்தோத்திரங்களில், இந்த பாடல்களில் வலி, அழுகை, பசி, புலம்பல் எல்லாம் அவரவர்கள் செய்தது இருக்கும். இதை நாம் சொல்ல சொல்ல இதுதான் ஒரே அழுகை மொழி. அழுகைன்னு சொல்லுகிறேன், அதற்கென்று துன்பம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். மொழி ஒரு கம்யூனிகேஷன் வைத்துக் கொள்ளவும். அதை பண்ணினால் அம்மா தானே இது என்ன நேரம், பசிக்கிற நேரம், இது தூங்கும் நேரம், இது வலி நேரம், அவள் தான் புரிந்து கொள்வாள். அதை போல இதை நாம் சொல்ல சொல்ல ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பகவான் அவர்கள் நம்முடைய நிலையை புரிந்து கொள்ளுகிறார்கள். அதற்காகத்தான் இவற்றை சொல்லுகிறோம். இல்லை என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, இது என்ன, இதன் பொருள் கூட தெரியாதேன்னு சொல்லலாம். குழந்தைக்கு அழும்போது பொருள் தெரியாது, ஒரு மொழி தான் தெரியும். அதை போல பக்தியில் நமக்கும் இந்த ஒரு மொழி தெரியும். இதை சொன்னோமானால் இதுதான் கம்யூனிகேஷன், இதுதான் லாங்குவேஜ். இதன் மூலம்தான் பெரியோர்கள் புரிந்து கொள்ளு நடவடிக்கை எடுத்து நமக்கு நல்லது செய்கிறார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.